ஒலிச்சு வண்டி கொண்டாந்து வச்சு மிரட்டி மிரட்டி எங்கள் நிலமெல்லாம் எடுத்துவிட்டாங்க. 45 வருஷம் ஆகுதே, பட்டா கொடுக்குறோம் பட்டா கொடுக்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் வாடகை இல்லாத ஒரு வீட்டில் இருக்கோம், அவ்வளோதான். அவ்வளோதான், ஆறு காட்சிக்கு மூணு காட்சிக்கு எங்கள் நிலமெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்பா அப்பான்னு நாங்கள் கிடக்கிறோம். சாகிறதுக்குள்ள இந்த பேரை மாத்திடணும். எங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, இன்னமும் விளக்கு வெளிச்சம்தான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆவின் தான். 44 ஆண்டு கால ஏமாற்றம், ஏழைகள் நெஞ்சில் பால் பார்க்குமா ஆவின்? சேலம் அருகே உள்ள சித்தனூரில் 1984 ஆண்டு முதல் ஆவின் பால் பண்ணை இயங்கி வருகிறது. இதற்காக 1979 ஆண்டு சித்தனூர் ரொட்டிக்காரன் பட்டம், தலவாய்ப்பட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 44 விவசாயிகளிடம் இருந்து 54 ஏக்கர் நிலத்தை ஆவி நிர்வாகம் கையகப்படுத்தியது. கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் வீடு கட்டி வசித்து வந்த 25 குடும்பத்தினருக்கு மட்டும் பால் பண்ணைக்கு ஒதுக்குப்புறமாக தலா 3 சென்ட் வீதம் 38 வீட்டுமனைகளை ஆவி நிர்வாகம் ஒதுக்கியது. அந்த நிலத்தில் விவசாயிகள் வீடு கட்டி குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். நிலம் வாங்கியவர்களின் குடும்பத்தினருக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரத்திற்கு வீட்டுமனை ஒதுக்கீடு, மனைக்கான கிரயம் ஆகியவை வழங்கப்படும் என அப்போது ஆவி நிர்வாகம் உறுதியளித்தது. ஆனால் 44 ஆண்டுகள் ஆகியும் வீட்டுமனைகள் கிரயம் செய்து கொடுக்காமல் ஆவி நிர்வாகம் வயிற்றில் அடித்து விட்டதாக ஏழை விவசாயிகள் புலம்புகின்றனர். நிலம் வழங்கிய விவசாயிகள் தமிழக முதல்வர், பால்வளத்துறை ஆணையர், செயலாளர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை அனைவரின் அலுவலக கதவுகளையும் தட்டி பார்த்தும் தீர்வு கிடைக்கவில்லை என்கிறார்கள். இது தொடர்பாக சேலம் ஆவின் பால் பண்ணை நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சிவராமன் நக்கீரனிடம் பேசினார். சேலம் ஆவின் பால் பண்ணைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு அன்றைய அரசு வழிகாட்டு மதிப்பின்படி உரிய விலையை கொடுத்து நிர்வாகம் கிரயம் செய்து கொண்டது. அப்போது ஏற்பட்ட உடன்படிக்கையின்படி ஆர்ஜித்தம் செய்யப்பட்ட நிலத்தில் குடியிருந்த 25 குடும்பத்தினருக்கு 38 காலிமனைகளை நிர்வாகம் ஒதுக்கியது. ஆனால் அந்த வீட்டு மனைகளுக்கு இன்று வரை பயனாளிகள் பெயரில் தனிநபர் கிரயம் செய்து கொடுக்காமல் ஆவின் நிறுவனம் தந்திரமாக ஏமாற்றி வருகிறது. ஆவின் பொது மேலாளரை கேட்டால் பால்வளத்துறை ஆணையர்தான் இந்த பிரச்சனையில் முடிவெடுக்க முடியும் என்கிறார். ஆணையர் அலுவலகத்தில் கேட்டால் வருவாய்த்துறையை கையை காட்டுகின்றனர். கடந்த 2022 ஆண்டு ஆவின் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்திய போது அப்போது பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் நேரடியாக எங்களிடம் பேசினார். 30 நாட்களில் கிரயப்பத்திரம் வழங்கப்படும் என்றார். அதுவும் பொய்யாகிவிட்டது. வீட்டு மனைகளுக்கு தனிநபர் கிரயம் செய்து கொடுக்கப்படாததால் பட்டா பெற முடியவில்லை. பட்டா இல்லாததால் மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் மானியம், வங்கிக் கடன் உள்ளிட்ட பயன்களை பெற முடியவில்லை. நிலத்தை விற்க முடியவில்லை. ஆவின் அதிகாரிகள் திடீரென்று மேற்கூரை உங்களுக்கு, அடிநிலம் எங்களுக்கு என கூறுகின்றனர். எங்கள் பிரச்சனையை ஆரம்பம் முதல் நக்கீரன் பத்திரிகை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. நக்கீரனில் செய்தி வந்த பிறகுதான் எங்கள் பிரச்சனை மீது அரசின் கவனம் குவிந்தது. இத்தனை நாளாக எங்களுக்கும் ஆவினுக்கும் மட்டுமே பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. இந்த நிலையில் நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு வேறு இடத்தில் 2 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி தரும்படி வருவாய்த்துறையிடம் ஆவி நிர்வாகம் கேட்டிருந்தது. ஆனால் வருவாய்த்துறையோ வணிக ரீதியான பயன்பாட்டிற்காக தனியார் கிரயம் பெற்ற நிலத்திற்கு மாற்றியிடம் ஒதுக்க முடியாது என கைவிரித்து. இதில் வருவாய்த்துறையை சம்பந்தப்படுத்தவே தேவையில்லை என்பதுதான் எங்கள் தரப்பு வாதம். நிலம் வழங்கிய அப்பாவி விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக ஆவி நிர்வாகம் இப்படியான தந்திரங்களை கையாள்கிறது. எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளோம் என அழுத்தம் திருத்தமாக சொன்னார் சிவராமன். இது ஒரு போன முறை பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் அவர்களே, உங்களுக்கு இலவச கரையா அல்லது பட்டா பண்ணித்தரதா 3 மாதத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருந்தார். இதே 1 வருஷத்துக்கு மேலாச்சு. இந்த நிலை புதுசாக பால்வளத்துறைக்கு மனோ தங்கராஜ் அவர்கள் பொறுப்பேற்றார் அமைச்சராக. அவர்கிட்ட இங்கே கோரிக்கை வச்சிங்களா? அவர்கிட்ட நேரடியாக இங்கே கள ஆய்வுக்கு வரக்குள்ள நேரடியாக நாங்கள் வந்து அனைத்து ஆதாரங்களோட கோரிக்கை வச்சோம்.
அவர் கூடிய அவரு வந்து என்னன்னா கூடிய விரைவில் இவருக்கு பண்ணித்தரேன்னு சொன்னார். அது கடந்து கூட இப்போ 4 மாதங்கள் ஆகிவிட்டுச்சுன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயனும் அடையாத சூழ்நிலையாக விரக்தி நிலையில் தள்ளப்பட்டு இங்கே காலதாமதம் வந்து பார்த்திங்கன்னா ஆகிக்கிட்டே இருக்குதுண்ணா. அது தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் இங்கே இன்றைக்கி கவனம் இருக்கு. இழுத்தடிக்கிறாங்களா? இழுத்தடிக்கிறாங்க. என்ன இழுத்தடிக்கிறாங்கன்னா என்ன காரணம் சொல்கிறாங்க? 1979 வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து புதிதாக வந்து கூட்டுறவு துறையில் இருக்கிற சட்டத்தை வந்து எங்ககிட்ட சொல்லி சுட்டி காட்டிக்கிட்டு இழுத்தடிப்பு செய்கிறாங்க. என்னன்னா இது வந்து கூட்டுறவு சொத்தாகி போச்சு, நாங்கள் வந்து திரும்ப உங்களுக்கு தர முடியாதுன்னு என்ற அந்த காரணத்தை வந்து எங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு அது சம்மந்தமாக லெட்டரை எங்களுக்கு மாற்று இடம் வேணும், அரசாங்கக்கிட்ட எங்கக்கிட்ட மாற்று இடம் கொடுங்கன்னு சொல்லி அரசு தரப்புக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு காலதாமதம் இருக்க 1987 May 5 நடந்த ஆவி நிர்வாக குழு கூட்டத்தில் பால் பண்ணைக்கு நிலம் வழங்கியவர்களுக்கு அளித்த வீட்டு மனைகளுக்கு பால்வளத்துறை ஆணையரின் அனுமதி பெற்று தனிநபர் கிரயம் செய்து கொடுக்கலாம் என தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. நமது கள விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. அதே நேரம் 1997 September 11 IAS அதிகாரி முத்துசாமி தலைமையில் நடந்த நிர்வாகக்குழு கூட்டத்தில் நிலம் விளக்கிய விவசாயிகள் அல்லது அவர்களின் வாரிசுகளுக்கு நிலத்தின் கிரய பத்திரம் வழங்க ஆவி நிர்வாக இயக்குநருக்கே அதிகாரம் உள்ளது என பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதகமாக இவ்வளவு தரவுகள் இருந்தும் சேலம் ஆவின் அதிகாரிகளுக்கு சென்னை பால்வளத்துறை அதிகாரிகளுக்கும் மாறி மாறி கடிதம் விடுத்தூது நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஆட்சியாளர்களோ நிலம் வழங்கிய அப்பாவி விவசாயிகளை வாக்கு வங்கியாக மட்டுமே பார்க்கின்றனர். ஆவினுக்கு நிலம் வழங்கியவர்களுக்குள் ஒருவரான சரோஜாவிடம் பேசினோம். பால் பண்ணைக்கு நிலம் கொடுத்தோம், அதற்காக எங்களுக்கு கொடுத்த வீட்டு மனையை தனிநபர் கிரயமோ பட்டாவோ ஆவின் தரவில்லை. வீட்டு பட்டா இல்லாததால் எங்களை புறம்போக்குன்னு சொல்றாங்க. சொந்தமாக வீடு இல்லாததால் எங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூட செஞ்சு வைக்க முடியல. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டு மனையில 10 லட்சம் ரூபாய் கடன் உடனே வாங்கி 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டணும். கரண்ட் ஆபீஸ்ல போய் கரண்ட் கேட்டா அவங்களோ ஆவின் பால் பண்ணையில போய் தடையில்லா சான்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் அவங்க காலில் போய் விழுகணுமான்னு போகவே இல்லை. 2 வருஷமா கரண்ட் இல்லாம மன்னெண்ண விளக்கு வெளிச்சத்துல தான் இருக்கும். சுடுபாலாக குதித்தார் சரோஜா. வெளி இடத்துல ஒரு லோன் எடுக்க முடியல, பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல வசதியான இடத்துல பொண்ணு கட்ட முடியல. பொண்ணு கட்டா புறம்போக்கு இடத்துல இருக்கீங்க, பொண்ணு இல்லைங்கிறாங்க. உங்களை புறம்போக்குன்னு சொல்றாங்களா? புறம்போக்கு நிலத்துலதான் சொல்றாங்க. மருந்து கூட புறம்போக்குன்னு தான் சொல்றான். உங்களுக்கு என்னக்குது இந்த நிலம் நிலம் ஊடு ஊடுங்கிறிய? உனக்கு முன்ன பட்டாக்குதான் நீ புறம்போக்கு இருக்கு, ஏன் நீ வாய் பேசுறன்னு கேக்குறாங்க. அதனால ஒரு கல்யாணம் தள்ளியா நிக்குது. எங்களுக்கு கூடி சீக்கிரம் பட்டா கொடுத்தா அந்த பால் பண்ணா எங்களுக்கு. இப்போ நீங்கள் குடியிருக்கிற நிலத்தை இப்போ விற்கணும்னு நினச்சா கூட விற்க முடியாது இல்லையா? விற்றுட்டு வேற எங்கேயாவது போகணும்னா கூட முடியாது. நாங்கள் பால் பண்ண நிலத்தை விட்டுட்டு எங்கேயா போகலாம்? நீங்கள் எத்தனை ஏக்கர் கொடுத்துருந்தீங்க? எங்களுக்கு ஒரு 3 ஏக்கரா இருக்கும். 3 ஏக்கர் பால் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ஆவின் பால் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சரி, 3 ஏக்கர் நீங்கள் கொடுத்தீங்க இல்லை உங்கள் அப்பா அம்மா? எங்கள் அப்பா அம்மா. இப்போ வாரிசு நீங்கள்? வாரிசு நான். உங்கள் நிலத்து பட்டா இல்லாதனால என்ன பண்ணுங்க, என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க? பட்டா இல்லை, நாங்கள் பண்ணித்தாருன்னு சார். இப்போ வந்து நாங்கள் வீடு கட்டி விட்டோம். கடனை உடனே வாங்கி வீடு கட்டிட்டீங்க? 2 வருஷம் ஆகுதுங்க. விவசாயிகள் அலங்காரம்மாள் மயில்வேல் கவுண்டர் கூறுகையில் 44 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் வண்டியை கூட்டிக்கிட்டு வந்து 6 காசுக்கு 3 காசுக்கும் எங்க நிலத்தெல்லாம் பால் பண்ணிக்கு எடுத்துட்டாங்க. தண்ணி பாயிற காட்டுக்கு 6000 ரூபாயும் தண்ணி பாயாத காட்டுக்கு ஏக்கருக்கு 5000 ரூபாயும் கொடுத்தாங்க. எங்களுக்கு பால் பண்ண நிர்வாகம் இலவசமாக வீட்டு மனை கொடுத்தாங்க. அந்த நிலத்தை எங்களோட பெயரில் கிரயம் செஞ்சுட்டு பட்டா கொடுக்கும்படி யார் யார் காலையோ விழுந்துட்டோம். இது வரைக்கும் கிடைக்கல. எங்களுக்கு இப்போவே 85 வயசு ஆயிடுச்சு. சாகும்போது கூட நாங்கள் புறம்போக்காக சாகக்கூடாது, எங்கள் நிலத்துக்கு ஆவி நிர்வாகம் கிரய பத்திரம் கொடுக்கணும் என கண்கலங்க சொன்னார்கள். சேலம் ஆவி நிறுவன பொது மேலாளர் பொறுப்பில் உள்ள சண்முகத்திடம் கேட்டபோது நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு ஆவி நிர்வாகம் ஒதுக்கீடு செய்த நிலத்திற்கு தனிநபர் கிரயம் வழங்குவது தொடர்பான கோப்புகள் பரிசீலனையில் உள்ளது. இது தொடர்பாக பால்வளத்துறை ஆணையர் ஆவி நிர்வாக இயக்குநர் ஆகியோர் தான் முடிவெடுக்க முடியும் என கூறினார். இந்த விவகாரம் பற்றி தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம்.
சேலம் ஆவின் நிறுவனத்துக்கு நிலம் கொடுத்தவர்களின் தொடர்பான பிரச்சினை குறித்து கவனத்துக்கு வந்தது. அது தொடர்பான கோப்புகளை விரைவில் ஆய்வு செய்து நல்ல முடிவெடுக்கப்படும் என நம்பிக்கையூட்டும் பதிலை சொன்னார் அமைச்சர் மனோ தங்கராஜ். பல வருடங்களாக வஞ்சிக்கப்பட்டு வரும் ஏழை விவசாயிகளின் நெஞ்சில் ஆவி நிர்வாகம் பால் பார்க்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சும்மா அழுகிறோம், எங்களுக்கு வாழைப்பழம் காட்டிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேல அவங்க சொல்ற பேச்சு நாங்க நம்புறதுக்கு இல்ல. இதுக்கு மேல நாங்க வந்து எங்க பிள்ளைங்கிட்ட பதில் சொல்ல முடியல. புறம்போக்கல தெரியுங்கன்னு உங்க உயிர் இருக்குள்ளே எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுட்டு போங்கிறாங்க. இந்த ஒரு 1000 சதுரடி கொடுத்துக்கல, அந்த 1000 சதுரடிக்கு உயிர்களை பண்ணிவிட்டு போங்கிறாங்க. 1000 சதுரடிக்கு உயிர்களை இங்க வந்து எங்களுக்கு ஏகடா கணக்குல எடுத்துக்கிட்டு 1000 சதுரடி உயிர்களை பண்ணி தர மாட்டேங்கிறாங்க, பட்டா போட்டு தர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேல அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அத்தனைக்கும் நாங்கள் கேட்டுவிட்டோம். இதுக்கு மேல கிருஷ்ணாயில் ஊத்திக்கிட்டு பால் பண்ணிக்கு முன்னாடி நாங்கள் யாரோ ஒருத்தர் சாப்பிட்றோம். 45 வீடு காரு இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் சாப்பிட்றோம். இது தான் மட்டும் எங்களுக்கு முடிவு, வேற எந்த முடிவுமே இல்லை. எல்லாம் இங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஆடி பார்த்துட்டோம். 45 வருஷமா எங்களுக்கு கொடுக்குறோம், கொடுக்கறோம், ஏமாத்துறாங்க. பட்டா கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, எங்க நிலத்தை எடுத்தாங்க, ஒன்றுமே கொடுக்கலைங்க. எந்த எந்த அமைச்சர் வந்தாலும் எந்த கலெக்டர் வந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆவியில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால எங்களுக்கு வந்து சாகு வரே ஒன்னா வருது இருப்போம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.